Hey guys, Black Widow படம் ஒரு வழியா கொரோனால தள்ளி போய் ஒரு வழியா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்லாம இந்த படம் இங்கிலீஷ்ல தான் வந்திருக்கு, தமிழ்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் ரசிகர்களோட ஒரு கோபம் இருக்க தான் செய்யுது. MCU ரசிகர்கள் ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. அப்படி பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. அதெல்லாம் தாண்டி நான் இந்த வீடியோல ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ தான் சொல்ல போறேன். சஸ்பென்ஸ்லாம் லீக் பண்ண மாட்டேன், எதுவும் கவலைப்படாதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த Black Widow படம் இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது MCU டைம்லைன்ல பர்ஃபெக்ட்டா வந்து சூட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா MCU டைம்லைன்ல வந்து எல்லா படமே சூப்பரா இருக்கும், ஆனா இந்த படம் கொஞ்சம் சுமாரா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, MCU டைம்லைன்ல ஒரு படம் விட்டு போயிருக்கு. இது அயன்மேனோட இந்த படம் வந்திருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகி அவங்களுக்கும் ஒரு பிரான்சைஸ் உருவாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா இந்த படம் ரொம்ப டிலே ஆகி அந்த MCU சீரீஸே எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் வந்ததுக்கு அப்புறம் இந்த Black Widow அப்படின்ற ஒரு படம் வந்தது தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா அமைஞ்சிருக்கு. மற்றபடி இந்த படம் வேற லெவலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஸ்கார்லட் ஜோகன்சன் தான் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டினாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அவங்க இல்ல, எலினா பெலோ அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் படம் வந்து துவண்டு போய் உழுதோ அங்க பில்லர் மாதிரி தூக்கி நிப்பாட்டுறாங்க. அவங்களோட அந்த கேரக்டரைசேஷன் வேற லெவலில் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆட்டிடியூட், அந்த அக்ரெஷன், அந்த கோபம், டோனி ஸ்டார் கிட்ட நீங்க ஒரு எகத்தாளமான ஒரு திமிரை பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த திமிரை வந்து இவங்க காட்டுறாங்க. முக்கால்வாசி எல்லாருமே ஃபீமேல் லீடு தான் வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது. அதெல்லாம் தாண்டி எப்படி சொல்றது, நான் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடிஸ் பாத்ரூம்குள்ள ஒரு மென்னு போனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. சரி, யார் இந்த எலினா பெலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து நம்ம Black Widowவோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். Black Widow இப்போ செத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த Black Widow யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் இந்த எலினா பெலோ. இவங்களை தாண்டி இந்த பர்ஃபெக்டாக அந்த கேரக்டரை யாராலுமே செய்ய முடியாது. ஒரு இடத்துல வந்து ஸ்கார்லட் ஜோகன்சன் இவங்க வந்து மிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அவங்க மிஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்டாஷா அவங்க எல்லாருக்குமே தெரியும் துடிப்பானவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க மாதிரி அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தன் தங்கச்சி வந்து லீட் பண்ணுறாங்க. இதனால வந்து ஒரு சில இடத்துல அவங்களோட கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம போகுது. ஏன்னா நமக்கு ஒரு அக்கா இருந்தால் அவங்க வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்கு. சரி, இதனால வந்து இந்த ஸ்கார்லட் ஜோகன்சன் இவங்களோட கேரக்டர் வந்து நடுவில் கொஞ்சம் டம்மியாக இருந்தாலும் ஓப்பனிங்கும் சரி எண்டில் சரி 20 நிமிஷம் வேற லெவல் ஒரு பிளே அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் எலினா பெலோ இவங்க வந்து வரவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து கடைசி 20 நிமிஷம் வந்து நம்ம ஹீரோயினான ஸ்கார்லட் ஜோகன்சன் மட்டும்தான் மாஸ்க் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் கிளைமேக்ஸ் வரையும் படம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்னோட தான் போய்கிட்டு இருக்கு. மறக்காம பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தில் என்னடா அப்படி மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சிவில் வாருக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களமாக இருந்திருக்கு. ஆஃப்டர் சிவில் வார் முடிஞ்சிருது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோனி ஸ்டாருக்கும் கேப்டன் அமெரிக்காவும் சண்டைப்பட்டு ஒரு வழியாக பிரிஞ்சுறாங்க. மொத்த அவெஞ்சர்ஸும் ஊர்குலைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து வந்தாங்க இவங்களுக்கு வேறு ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நட்டாஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் சொந்தமான ஒரு ஃபேமிலியை தேடி போகிறாங்க. அவங்களோட உண்மையான ஃபேமிலி அவங்கள்ட்ட போனதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி, அவங்களோட அப்பா, இந்த அவங்களுக்குள்ளே ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அதெல்லாம் தாண்டி டாஸ்க்மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் வரான். இந்த வில்லன் வந்து காமிக்ஸ் வைஸ் பார்த்தா ஒரு பெரிய வில்லன் அப்படின்னு சொல்லலாம். வேற லெவலில் மாஸ்க் ஆட்டும். ஆனால் அந்த படத்தில் அந்த டாஸ்க்மாஸ்டர் மென்னும் கிடையாது, அதையும் ஒரு ஃபெமினியனாக வச்சு ஒரு பொண்ணாக வச்சுட்டு அந்த கேரக்டர் ஒரு 10 நிமிஷம் தான் வச்சிருக்காங்க. அது எதுக்கு வச்சாங்க, ஏன் வச்சாங்க அப்படின்னே தெரியல. ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த Black Widow அவன் தான் வில்லன் அப்படின்லாம் நினச்சி நிறைய பேர் வந்து வீடியோலாம் போட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அவர் வில்லனே கிடையாது, அந்த பொண்ணு தான். அது ரொம்ப ரொம்ப ஒரு மொக்கையான கேரக்டர் தான் அமைஞ்சிருக்கு. அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே ஸ்கேரியா இருந்திருக்கும். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியஸ்னஸ் கொடுக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்டு கேமில் நம்ம நட்டாஷா செத்துட்டாங்க. ஆனால் வந்து அதுக்கு நடுவில் வந்து அவங்க சாவலை அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த படத்தில் இவங்க சாக போகிறதில்ல, இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். என்ன தான் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு இருந்தாலும் இவங்க அதை எப்படி போராடி ஜெயிச்சாங்க அப்படின்ற அந்த ஸ்க்ரீன் பிளேவை வந்து மார்வல் கையாண்டது தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்னு சொல்லி ஆகணும். படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலினா பெலோட அந்த ஆக்டிங், அந்த அக்ரெஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சிஜி ஒர்க்ஸ், அந்த மார்வலுக்கு உண்டான அந்த கெத்து, அதுதான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் மாஸ்டரை வீணாக்குனது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ரெட் கார்டியனை வேணுனே வச்சு செய்கிற மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பை த்ரில்லர் படமாக எடுத்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இது ஸ்பை த்ரில்லரும் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நடுவில் பிச்சு போட்டு இது எந்த மாதிரி படம் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு. அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ஸ்கிரிப்ட். இதில் ஹாக்கை அடிக்கடி சொல்லுவார், இந்த புத்த பிஸ்தலில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடிக்கடி வந்து Black Widow ஹாக்கையும் பேசிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ளாஷ்பேக்காக காட்டியிருந்தாங்க. அந்த போர்ஷன்ஸ் சூப்பராக இருந்தாலுமே ஹாக்கை இந்த படத்தில் இல்லாதது ஒரு மிகப்பெரிய மைனஸ். அதெல்லாம் தாண்டி அதாவது அவெஞ்சர்ஸில் யாராவது ஒரு 2-3 பேர் ஒரு கேமியோ ரோல், நல்ல ரோல் பண்ணியிருந்தாலே இவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நடக்கவே இல்லை. யாரோட கேமியோ ரோலும் வராதனால எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இந்த இடத்த கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முக்கால்வாசி நீங்கள் வந்து எண்டு கேமில் பார்த்துருப்பீங்க, ஹல்குக்கு எப்படா பவர் வந்து எல்லாரும் தூக்கி போட்டு மிதிப்பார் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி இந்த படத்துலையும் எதுவுமே இல்லை. நம்ம Black Widowக்கும் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன்மேன் 2, அவெஞ்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், அப்புறம் கேப்டன் அமெரிக்கா, இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு ஃபைட் சீக்வன்ஸ்னு செமையாக வச்சிருப்பாங்க பைக் ஸ்டாண்டிலேருந்து. ஆனால் இந்த படத்துல அதெல்லாம் தாண்டி கம்மியா தான் வச்சிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து படம் வந்து ஃபேஸ் 1 படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபேஸ் 4க்கு இவங்க நகர்ந்துட்டாங்க. ஆனா இவங்களோட படங்கள் வந்து கொஞ்சம் பின்னால போன மாதிரி இவங்களாலே இவங்க எடுத்த படத்தை ஜெயிக்கும்ல அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய மைனஸ். என்னதான் இருந்தாலும் இந்த படம் வந்து எம்சியோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்புல வரும்போது இன்னும் ஒரு படி வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க அப்படின்றத நம்ம எந்த ஒரு ஆச்சரியத்துக்கும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல பார்க்கும்போது டைலாக்ஸ் கம்மியா இருக்கும், நம்ம தமிழ்ல பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா டைலாக்ஸும் உணர்ச்சியும் கொஞ்சம் கூட வர மாதிரி இருக்கும். அதனால படம் இன்னும் கூட நல்லா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு ராக்கெட் பீடியா ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு நண்பர் வந்து படத்துக்கு ரேட்டிங் கொடுக்க நீ பெரிய கொம்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி சொல்ல விரும்பல, என்னோட ஒரு விருப்பத்தை நான் மார்க்க நான் சொல்றது ரொம்ப தப்பு. நான் அதை விமர்சனமே வச்சுட்டு போயிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமா பிளாக் வீடோ யாரெல்லாம் பாத்துறீங்க, நீங்க இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 5 அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பிளாக் வீடோ படம் தமிழ் டபுள்ல கண்டிப்பா வரும். யாருக்கெல்லாம் வந்து தமிழ் டபுள்ல வரணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. சரி, வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராக்கெட் பீடியா.